ஆல் இண்டியா முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 22 மாவட்டங்களில் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இதில் பணத்தை கட்டி உறுப்பினர்களாகிருக்கிறாங்க. இனி 100,000 பேர்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு சமூக ஒற்றுமை, சமுதாய பாதுகாப்பு, கல்வி சேவை. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய 0 to 1,000 crores பிஸ்னஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கறது. அப்புறம் பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்கிறோம், அதாவது சமுதாயத்துக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணுறது சின்ன நிறுவனங்கள், அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அந்த பணிகளை வந்து அந்த பயனை வந்து மக்களுக்கு சென்று சேர்வதற்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அமைப்பில் உள்ளிருக்கிற அத்தனை பேரும் அத்தனை நிர்வாகிகளும் அந்த முனைப்போடு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. முழு நேரமும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பகுதி நேரமும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம, எந்த ஒரு பண சலுகைகளும் எதிர்பார்க்காம நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாநிலம் தெளிவிய கிட்டத்தட்ட ஒரு 1,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 1,000 பேர்ஸ் வந்து நிர்வாகிகள் இந்த இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம். அவங்க எல்லாருமே தன்னிலமற்று சேவை செய்கிறதுக்காக தன்னுடைய தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இது வந்து சமுதாய ஒற்றுமையும் சமுதாய நல்லிணக்கம், சமுதாய வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, மற்றவங்களை மேலே ஏற்றணும் கீழே எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல முறையில் வளரணும். அவங்களுக்கு வந்து இந்த சமுதாய மக்களுக்கு இடையே உள்ளேயே வந்து அவங்கள ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறது நோக்கம்தான். சென்னை வந்து தமிழ்நாடுடைய முக்கிய பகுதி. இப்போ ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மற்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் 22 மாவட்டங்களில் நாங்கள் இதுவரை அமைப்பை ஏற்படுத்தி பெண்கள் உதவி, சுய உதவி முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபைனலாக இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஏகப்பட்ட வேறு சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய. அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. எங்களை நான் எங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய உதவியை தான் நாங்கள் தர்றோம். அந்த உதவியை சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தர்றது தான் இந்த அமைப்பு. அப்படி இல்லை, சமுதாயத்தில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது. இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 20 சங்கங்கள், முதலியார் சங்கங்கள் இருக்குது, 18 பிள்ளைமார் சங்கங்கள் இருக்குது. இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த சமுதாய மக்களுக்கு இப்போ அவங்கவுங்க அந்தந்த சங்கங்கள் இருக்கும், இருந்தாலும் இந்த அமைப்போடு சேர்ந்து அவங்க பயணிக்கும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் கயாசுங்க அமைப்பு நம்மளோடு இருக்கிறாங்க, கேரளாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பு எங்களோடு இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து நம்ம அடுத்தது நாங்கள் வந்து இப்போ பெங்களூர் கர்நாடகா மாநிலத்து போகிறோம், ஆந்திராவில் அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய பணி. இல்லை, நாங்கள் எந்த அவங்கள இல்லை பெரியார் சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்கள குறைப்படுத்துறது இல்லை, அது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து
விமர்சிக்கிறது அவங்களோட விமர்சனமே வந்து அவங்கள வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ பெரியார் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. மற்ற மாதிரி நம்ம மட்டும் இல்லை, கேரளாவில் கூட அவருடைய வல்லமை இருக்கத்தான் செஞ்சது. அந்த இதை வந்து கூடு போட்டு காமிக்கிறோம் நாங்கள், அதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்தது சமுதாய மக்கள் சேவையில் வந்து கல்வி சேவைகள், சமூக பாதுகாப்பு முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சமூக பாதுகாப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதில் வந்து பயனை சேரணும், அதில் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது எங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளேயே கல்வி நிறுவனங்களில் எங்கள் மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் அதை செய்கிறது தயாராக இருக்காங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களே 250 காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜ் உள்ள என்னென்ன உதவிகள் எங்களுக்கு சமுதாய மக்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யும். தேவைதான் எல்லாருமே வந்து யார் யார் என்னென்ன எவ்வளோ பேர், இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 20% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 10% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயம் நாங்கள் இப்போ 20% இருக்கிறோன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா இது யார் யார் எவ்வளோ எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு இதாக இருக்கும். அந்த சலுகைகள் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தானே எல்லாருக்கும் பண்றேன். எங்க சமுதாயம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளாளர், வெள்ளாளர்லேருந்து பிரியறது அந்த அது அதுதான் தாய். இது வெள்ளாளர் அப்படின்னா ஒரு பொது, அதிலிருந்து ஒரு பகுதி முதலியார், ஒரு பகுதி பிள்ளை, சவுத்து ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கிறாங்க, வடக்கு ஃபுல்லாக முதலியாராக இருக்கிறாங்க. இது இவங்க முதல்ல ஒருங்கிணைக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமுதாய மக்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்போ எப்பவுமே வந்து ஜாதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கு இன்றைய தலைமுறையில் இன்றைக்கு மாடர்ன் லிவிங் ஸ்டைலில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதியை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க சென்னையில். ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ஜாதியோடைய இது வருதுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வரம் தேடும்போதோ அல்லது பொண்ணு பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. அப்போ தான் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முதலிருந்தே அவங்க அவங்களுக்கும் வரக்கூடிய இனி இளைய தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய உணர்வுகள் அவங்க உணர்வுகளை ஊட்டுறது தான் முதல் வேலை. வேற ஏதாவது என்னங்க அரசியல் அரசியலை நோக்கி நாங்கள் போகல, ஆனால் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலில் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நம்ம வந்து எல்லா இப்போ இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு டிஎம்கேல இருக்கவங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நாங்கள் ஆதரவு. எங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒரு முதலியாரோ அல்லது பிள்ளைமாரோ அவர் வேட்பாளர்னா நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் அதில் கணக்கும் எடுக்க மாட்டோம். விஆர் பவுண்டிங் ஒன்லி த பிள்ளைமார் அண்ட் முதலியார் தான். இல்லை என்ன எங்களுடைய கோரிக்கையே அதுதான், எங்களுடைய கோரிக்கையே சமுதாயத்தில் இருக்கவங்க நாலு பேர் ஓட்டு போட்டு அவங்க நல்லா ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு சமுதாயத்துக்கு அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த ஒரே நோக்கம் தான். இல்லையா நீங்க நீங்க கேக்குறதுல வந்து என்ன கேட்க வரேன்னா, இப்ப நீங்களே இருக்கீங்க, நான் வேற இடத்துல இருக்கேன், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, அப்ப கூட நான் வந்து இன்னொரு கிட்ட போறேன்னு சொல்றேன். இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, அது வந்து சமுதாய மக்கள் வந்து அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா இந்த சமுதாயம் உருப்படும்.
சமுதாயத்துக்கு அவங்க ஏதாவது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிறுவனங்களோ கல்வி நிறுவனங்களையோ தொழில் நிறுவனங்களையோ நாங்கள் அணுகும் போது அவங்க நமக்கு எப்படி செய்கிறாங்களோ இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ நம்ம ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்காக செய்வாங்க இல்லையா, அதுதான் எங்களுடைய பொருள். நன்றி, வணக்கம். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்கும் திரு ரவி பிள்ளை அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு ஏற்பாடு செய்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேசியவர்கள் அனைவரும் கூறினார்கள், இன்று தமிழ்நாடு நார்த் சவுத் என்று பிரித்துள்ளது, அங்கே இருக்கிற எழுச்சி இல்லை அப்படின்றார்கள். இருக்கின்றது, உள்ளே இருக்கின்றது, வெளியே வர வேண்டும், அதுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் இந்த பிள்ளையும் முதலியாரும் ஒன்றாக சேருவதே பெரிய விஷயம். அதுதான் அவர்கள் பிள்ளை முதலாக ஒன்று சேர்த்து சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வாவசி அங்கே கொண்டாடப்படுகின்றார், ஆனால் இங்கே வட தமிழகத்தில் கொண்டாடப்படுவதில்லை. முதலில் அது செய்ய வேண்டும். இங்கு வாரியார் கொண்டாடப்படுகின்றார், அங்கு வாரியார் கொண்டாடப்பட வேண்டும், கிருபானந்த வாரியார் கொண்டாடப்பட வேண்டும். எப்போது சமுதாயம் இணையும் என்றால் பெண் கொடுத்து பெண் எடுத்தால் தான் சமுதாயம் இணையும். அதுதான் இப்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிஎஸ்என்ஐ செய்து விட்டார், அது ரொம்ப முக்கியம். இங்க நிறைய முன்னோர்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் நாம் பெருமை கொள்ள வேண்டும், நம்முடைய டிஎன்ஏ என்று தெரிய வேண்டும், அடுத்த சமுதாயத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கிற சென்னையெல்லாம் வந்து இந்த கேஸ்ட்னால எல்லாம் சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நிறைய நீங்க சொன்னது உண்மை, நீங்க நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. நான் அவங்க சின்ன சார் கருத்தில் வேறுபாடு பண்ணுறேன். இங்கே வந்தவங்களாம் வந்து நீங்கள் 70% வேலை கொடுக்கணும், 30% வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா ப்ரெஃபரன்ஸ் கன் பி கிவன். நீங்கள் வந்து நம்ம சொந்தத்திலே நம்ம சமுதாயத்திலே நம்ம ஆஃபீஸில் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மாமா மச்சாம் சித்தப்பா எல்லாம் இருப்பாங்க, யாரும் யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா உறவு முறைகள் உள்ளே வந்து விட்டது, ப்ரொஃபஷனல்ஸும் போயிடுது. ஆனால் அப்போ வரும்போது அதில் யூஆர்டு டேக் எ கால். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பற்றியும் சொன்னாங்க, பிஸ்னஸோட ப்ரெஃபரன்ஸ் கன் பி கிவன். இவங்களுக்கு தான் கொடுக்குன்னு சொல்லும்போது அங்கே உங்கள் குவாலிட்டி அடிபட்டுது, ஸோ உங்கள் ப்ரொஃபஷனல்ஸும் போயிடுது. அதனால் ப்ரெஃபரன்ஸ் கம்பி கிவன் தர மஸ்ட்ன்றதை எடுத்துடலாம், கம்பி கிவன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம் என்னுடைய எண்ணம் அதில். அதனால் இந்த டிஎன்ஏ பற்றி சொல்லும் போது நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க முதலியார் ஜம்மா யாரும் வெளியே வரதில்லை அப்படின்னு, அதான் அந்த காலம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன 153 பிரிவுன்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க கேஸ்ட் சென்ஸ்னு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்லேயும், எல்லா ஸ்டேட்லையும் கேஸ்ட் எவ்வளோ எந்தெந்த ஊரில் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசும்போது, இது வந்து சங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கேஸ்ட் சென்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த 153 ஒரு கேஸ்ட்ல வராது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதான். நான் நிறைய சங்கங்கள் எல்லா சங்கத்திலும் நானும் பேசணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் கூட நான் பேசிட்டு இருக்கேன், அது எப்படி சால்வ் பண்றது விஷயம். ஏன்னா ஒரு ஒரு சர்டிபிகேட்ல ஒன்று ஒன்று இருக்கு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வட தமிழ்க்கு எல்லாம் வேளாளர் வந்துருது, அந்த பக்கமும் நிறைய வேளாளர். ஆனால் சில குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதில் வரல. அப்போ நீங்கள் வீட்டில் போய் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பேரை சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு பட்டம் எது சர்டிஃபிகேட் எதுன்னு தெரியாது, சர்டிஃபிகேட்டில் இருக்குது வேற. நீங்கள் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து துணுவலாளர் வந்துருச்சு. ஏன்னா பிசிங்கிற சர்டிஃபிகேட்டை மேக்ஸிமம் துணுவலாளர் வட தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் துணுவலாளர் தான் அந்த பக்கம் வந்துருச்சு, சவுத்துலேயும் வந்துருச்சு. ஆனால் சில குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாங்காத இருக்காங்க. அப்படின்னா ஆகுனா வீட்டுக்கு வீட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கீங்க, ரிட்டையர்ட் உங்களுக்கு தெரியும். சென்ஸ் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடு பேர் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு கடு பேர் வராது. அப்போ அந்த டேட்டா போயிட்டு அது வெளியே போச்சுன்னா ஊரில் இருக்கிற மரியாதையும் போயிடும், எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிடும், இவ்வளோதான் சொன்னதெல்லாம் போயிடும். ஸோ இதை எப்படி பண்ணுறது தான் இந்த சங்கத்துடைய முதல் குறையாக இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். முதல்ல எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு பேருக்கு வந்தால் தான் இவ்வளோ டேட்டா அதான் ரெக்கார்ட் ஆக போகுது. நம்ம நீங்கள் மைக்கு போடலாம், மீட்டிங் போடலாம், அறிக்கைகளில் எதுவும் நடக்காது. அந்த சென்சஸில் என்ன கொடுக்குதோ அதான் சென்ட்ரலில் ரெக்கார்ட் ஆகும், ஸ்டேட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அந்த பக்கம் சவுத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்க மூணு பேராக பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க ஒரு பேரை கேட்டுன்னு வந்துட்டாங்க, கரெக்ட் தானே அது, நான் யாரும் சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கோம். ஸோ மூணு பேராக இருக்காங்க சவுத்தில், ஒரே பேரை கேட்டுன்னு வந்துட்டாங்க, ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ணல. நம்ம 153 சொல்கிறோம், அந்த மூணு பிரிஞ்சு தனித்தனியாக இருந்தப்போ தனித்தனியாக தான் சென்சஸ் இருந்தது, இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. நம்ம 153 ஒன்றா சேர்க்கறது எப்படி, ஒரே பேர் நான் சொல்றது, தனித்தனி அமைப்பு இருக்கும், அதை பற்றி யாரும் கவலைப்படல. ஃபெடரேஷன்றது வேற, அசோசியேஷன்றது வேற, தனித்தனி அசோசியேஷன். 153 அசோசியேஷன் இருந்தாலும் ஃபெடரேஷன் ஒன்றுன்னு வரும்போது தான் அந்த ஒரு பேர் வரும். அந்த ஒரு பேருடைய டேட்டா தான் அடுத்த தலைமுறையே தலையெழுத்தே நிறைக்க போகுது, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு தான், இது வந்து நம்ம ஆள் சேர்க்கறது, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறதோட முக்கியம் அது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்பட் ஆக போகுதுனால
ஸோ அதுக்கு என்ன முயற்சியோ அதை செய்யணும்னு என் சங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். அதே நிறைய இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொன்னாங்க இந்த டாக்டர் எனக்கு குழந்தைய டெலிவரி பண்ண இவங்க தான் இங்கே வந்து பார்த்து தான் தெரியுது. அது வரும்போது தான் தெரியும், ஏன்னா இங்கே சிட்டியில் யாரும் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தெரியாது, அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த சென்னையில் வெள்ளம் வந்த போது தான் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும், அது கனெக்ட் ஆகும் கொஞ்சம் லேட் தான். அது மாதிரி சொல்லும் போது சொன்னாங்க, சில பேர் வந்து இந்த கார்டை கொடுத்தோன்னே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னாரு, அது அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா ஒருத்தர் நம்ம கம்பல் பண்ணி வாங்கக்கூடாது, மனசார கொடுக்கணும், அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நீங்கள் தான் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த பிராண்ட் அப்படின்னா அவங்க மைண்டில் பார்த்தோன்னா அந்த பிராண்டை கனெக்ட் பண்ணிடுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம சொல்லி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பிராண்டை பார்க்கும் போது வந்துடும். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனீங்க, அந்த கடையை பார்த்தோம் ஞாபகம் வந்துடும். ஸோ சொல்ல சொல்ல தான் வரும், அது மனசுலேருந்து வரும், கண்டிப்பாக வந்துடும். அது வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் நிறைய இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஏன்னா பெரிய விஷயம், டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் யூஸ்லாம் சங்கத்துக்கு வரதில்லை. யூஸ்வலாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது தான் சங்கம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து சமுதாயம் வளர வேண்டாம், சமுதாய மக்கள் வளர வேணும், மக்கள் வளர வேணும்னா அவங்க பொருளாதாரத்தில் வளரணும், அதுக்கு இந்த சங்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் கனெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சங்கத்துடைய கான்டாக்ட்ஸை வளர்ந்துக்கணும், இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக சமுதாய மக்கள் வர வேண்டும், சமுதாய மக்கள் வளர்ந்தால் தான் சமுதாயம் வளரும். அதுக்காக தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் முடிச்சு கடைசியில் சென்னைக்கு வராங்க, தலைநகர் நோக்கி. அதாவது ரெண்டு டாப் டு பாட்டம் அப்ரோச்னு சொல்லுவாங்க, இல்லை பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டம்லேருந்து டாப்புக்கு வராங்க, லாஸ்ட் ஹெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால் என்றைக்கும் நாங்களாம் அவர்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.